அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் முதலாவது போட்டியாக சிஎஸ்கே மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறவுள்ளது. இந்த போட்டிக்காக சிஎஸ்கே மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சிஎஸ்கே அணியினுடைய மிக முக்கியமான வெளிநாட்டு சுழற்பந்து வீச்சாளரான மகேஷ் தீக்ஷன் அவர்களும், அதே போன்று இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியுடைய மிக முக்கியமான வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரரான டேவிட் மில்லர் அவர்களும் இல்லாமல் தான் இந்த இரண்டு அணிகளும் தரமான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் காணப்படுகிறார்கள். அதற்கமைய சிஎஸ்கே அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவனை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரர்களாக ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் பென் ஸ்டோக் ஆகிய இரண்டு வீரர்களும், மூன்றாம் இலக்க வீரராக மொயின் அலி, நான்காம் இலக்க வீரராக அம்பத் ராயுடு, ஐந்தாம் இலக்க வீரராக சிவன் டூபே, ஆறாம் இலக்க வீரராக எம் எஸ் டோனி, ஏழாம் இலக்க வீரராக ரவீந்திர ஜடேஜா, எட்டாம் இலக்க வீரராக டெவால் புரோட்டோரிஸ், ஒன்பதாம் இலக்க வீரராக மிச்சி சாட்னர், பத்தாம் இலக்க வீரராக தீபக் சகார் மற்றும் பதினொன்றாம் இலக்க வீரராக சிமர்ஜித் சிங் ஆகிய வீரர்களை கொண்டமைந்ததாக இந்த சிஎஸ்கே அணியினருடைய பிளேயிங் லெவன் அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தரமான ஏழு சகலதுறை வீரர்களை கொண்டமைந்ததாக இந்த சிஎஸ்கே அணியுடைய பிளேயிங் லெவன் அமைவதோடு துடுப்பாட்ட வரிசை 10 வரை நீடித்திருப்பது இந்த இடத்திலே சிஎஸ்கே அணியினருக்கு ஒரு அதிகளவான வாய்ப்பினையும், எட்டு வீரர்கள் பந்து வீசக்கூடிய ஆளுமை கொண்ட வீரர்களாக இருப்பதும் இந்த இடத்திலே சிஎஸ்கே அணியுடைய பிளேயிங் லெவனை மேலும் பலப்படுத்தியிருக்கின்றது என்பதுதான் எனது கணிப்பாக காணப்பட்டது. அதனை அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவனை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரர்களாக சுப்பென் கில் மற்றும் பிரிட்மன் சகா ஆகிய இரண்டு வீரர்களும், மூன்றாம் இலக்க வீரராக கேன் வில்லியம்சன், நான்காம் இலக்க வீரராக ஹார்திக் பாண்டியா, ஐந்தாம் இலக்க வீரராக விஜய் சங்கர், ஆறாம் இலக்க வீரராக மத்யூ பேட், ஏழாம் இலக்க வீரராக ராகுல் திவாட்டியா, எட்டாம் இலக்க வீரராக ரஷித் கான், ஒன்பதாம் இலக்க வீரராக அல்சார் ஜோசப், பத்தாம் இலக்க வீரராக முகமது ஷமி மற்றும் பதினொன்றாம் இலக்க வீரராக சிவமாவி ஆகிய வீரர்களை கொண்டமைந்ததாக இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் ஒரு தரமான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள். இதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் இந்த போட்டிக்காக களமிறங்கிக் கொள்ளப் போகின்ற இந்த இரண்டு அணிகளும் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவனும் பலமானதாகவே காணப்பட்டது. இருப்பினும் ஒப்பிட்ட அளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் அனுபவம் மற்றும் பல சாதக பாதக தன்மைகளின் அடிப்படையில் சிஎஸ்கே அணியுடைய பிளேயிங் லெவன் சற்று ஒரு உயர்வான இடத்தில் அமைந்திருக்கின்றது என்பதுதான் எனது கணிப்பாக காணப்பட்டது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.